أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم நிச்சயமாக நாம் நூஹை அவருடைய சமூகத்தாரிடம் நீர் சமூகத்தாருக்கு நோவினை செய்யும் வேதனை அவர்கள் மீது வருவதற்கு முன்னர் அது பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என நபியாக அனுப்பினோம். அவர் கூறினார், என் சமூகத்தார்களே, நிச்சயமாக நான் உங்களுக்கு பகிரங்கமாக அச்சமூட்டி எச்சரிக்கையை செய்பவன் என்று கூறினார். அல்லாஹ்வையே நீங்கள் வணங்குங்கள், அவனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், எனக்கும் வழிபடுங்கள். இவ்வாறு நீங்கள் நடந்தால் உங்களுடைய பாவங்களை அவன் மன்னிப்பார். மேலும் ஒரு குறிப்பிட்ட தவணை வரை அவன் உங்களுக்கு அவகாசம் அளிப்பான். நிச்சயமாக அல்லாஹ் குறிக்கப்பட்ட தவணை வரும்போது அது பிற்படுத்தப்பட மாட்டாது. இதை நீங்கள் அறிந்து கொண்டவர்களாக இருந்தால் என்று கூறினார். பின்னர் அவர், ரப்பே, நிச்சயமாக நான் என் சமூகத்தாரை இரவிலும் பகலிலும் நேர்வழியின்பால் அழைத்தேன், ஆனால் என் அழைப்பு அவர்கள் நேர்வழியிலிருந்து விரண்டு ஓடுதலை அதிகரித்தது அல்லால் வேறில்லை. அன்றியும் நீ அவர்களுக்கு மன்னிப்பு அளிப்பதற்காக உன் பக்கம் நிச்சயமாக அவர்களை நான் அழைத்த போதெல்லாம் தம் காதுகளில் தம் விரல்களை வைத்துக் கொண்டனர். மேலும் தங்களை தம் ஆடைகளை கொண்டு மூடிக்கொண்டனர். அன்றியும் அவர்கள் தம் வழிகேட்டில் பிடிவாதமாகவும் பெரும் மமதையும் பெருமையடித்துக் கொள்வோராகவுமே இருக்கிறார்கள். பின்னர் நிச்சயமாக நான் அவர்களை சப்தமாக அழைத்தும் போதித்தேன். அதன் பின்னர் நிச்சயமாக நான் அவர்களிடம் பகிரங்கமாகவும் பேசினேன், ரகசியமாக அந்தரங்கத்திலும் பேசினேன். மேலும் நீங்கள் உங்களுடைய ரப்பிடம் மன்னிப்பு தேடுங்கள், நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிப்பவன் என்றும் கூறினேன். அப்படி செய்வீர்களாயின் அவன் உங்கள் மீது தொடர்ந்து மழையை அனுப்புவான். அன்றியும் அவன் உங்களுக்கு பொருள்களையும் புதல்வர்களையும் கொண்டு உதவி செய்வான். இன்னும் உங்களுக்காக தோட்டங்களை உண்டாக்குவான், உங்களுக்காக ஆறுகளையும் பெருக்கெடுத்து ஓடுமாறு உண்டாக்குவான். உங்களுக்கு என்ன நேர்ந்தது? அல்லாஹ்வின் மகத்துவத்தையும் மேன்மையையும் நீங்கள் உணராமல் இருக்கின்றீர்கள். அவனோ திட்டமாக உங்களை பல நிலைகளிலும் பலவிதமாக படைத்தான். ஏழு வானங்களையும் அல்லாஹ் அடுக்கடுக்காய் எப்படி படைத்திருக்கின்றான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? இன்னும் அவற்றில் சந்திரனை பிரகாசமாகவும் சூரியனை ஒளி விளக்காகவும் அவனே ஆக்கியிருக்கின்றான். அல்லாஹ்வே பூமியிலிருந்து உங்களுக்கு தாவரங்களை முளைப்பித்தான். பின்னர் அந்த பூமியிலேயே உங்களை மீண்டும் சேர்த்து மற்றொரு முறை உங்களை அதிலிருந்து வெளிப்படுத்துவான். அன்றியும் அல்லாஹ் உங்களுக்காக பூமியை விரிப்பாக ஆக்கினான். அதில் நீங்கள் செல்வதற்காக விசாலமான பாதைகளையும் அமைத்தான் என்றும் போதித்தார். அப்பால் நூஹ் கூறினார், ரப்பே, நிச்சயமாக அவர்கள் எனக்கு மாறு செய்கின்றனர். அன்றியும் இவர்களுக்கு அவர் பொருளும் அவர் மக்களும் நஷ்டத்தை அன்றி வேறு எதையும் அதிகரிக்கவில்லையோ அத்தகையவர்களையே அவர்கள் பின்பற்றுகின்றனர். மேலும் எனக்கு எதிராக பெரும் சூழ்ச்சியாக சூழ்ச்சி செய்கின்றனர். மேலும் அவர்கள், உங்கள் தெய்வங்களை விட்டுவிடாதீர்கள். இன்னும் பத்து, சுஆவு, யஹூத், யவுக், நஸ்ர் ஆகியவற்றை நிச்சயமாக நீங்கள் விட்டுவிடாதீர்கள் என்றும் சொல்கின்றனர். நிச்சயமாக அவர்கள் அநேகரை வழிகெடுத்து விட்டனர். ஆகவே இவ் அநியாயக்காரர்களுக்கு வழிகேட்டை தவிர வேறு எதையும் நீ அதிகப்படுத்தாதே. ஆகவே அவர்கள் தம் பாவங்களினால் மூழ்கடிக்கப்பட்டு பின்னால் நரக நெருப்பிலும் புகுத்தப்பட்டனர். எனவே அல்லாஹ்வை அன்றி தங்களுக்கு உதவி செய்வோரை அவர்கள் காணவில்லை. அப்பால் நூஹ் கூறினார், ரப்பே, பூமியின் மீது இக்காபிர்களில் எவரையும் நீ வசித்திருக்க விட்டுவிடாதே. நிச்சயமாக நீ அவர்களை விட்டு வைப்பாயானால் உன் நல்லடியார்களை அவர்கள் வழிகெடுத்து விடுவார்கள்.
அன்றியும் பாவிகளையும் காபிர்களையும் அன்றி அவர்கள் பெற்றெடுக்க மாட்டார்கள். ரப்பே, எனக்கும் என் பெற்றோருக்கும் என் வீட்டில் நம்பிக்கையாளர்களாக பிரவேசித்தவர்களுக்கும் நுழைந்தவர்களுக்கும் மோமினான ஆண்களுக்கும் மோமினாவான பெண்களுக்கும் நீ மன்னிப்பளிப்பாயாக. மேலும் அநியாயக்காரர்களுக்கு அழிவே அல்லாது வேறு எதையும் நீ அதிகரிக்காதே என்றும் கூறினார்.